இப்போ ஒரு கிளர்ச்சியை வந்து மேலெழுந்த வாரியாக பார்ப்பது வேறு அதற்குள் இருக்கிற பூகோள அரசியல் பொருளாதார சமூகவியல் அரசியலை பார்ப்பது என்பது வேறு இப்போது இந்தியாவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் முழுவதிலும் இந்த சிக்கல் இருந்துகிட்ருக்கு ஒன்று ரெண்டாவது பிரியன் கேட்டது ஒரு சின்ன போராட்டம் நினச்சிருந்தா அடக்கியிருக்க முடியும் ஒரு ஆட்சி கவிழுகிற அளவுக்கு பிரதமர் தப்பி ஓடுற அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா வேறு ஏதாவது சக்திகள் இயக்குகிறதா இந்தியாவுக்கு இது ஒரு சவாலான காலகட்டமாக எப்படி புரிஞ்சிக்கிறது இல்லை என்னுடைய பார்வையில் வந்து மோடி அரசாங்கத்தின் மிகப்பெரிய வெளியுறவுத்துறை சவால் நான் இதை பார்க்குறேன் த பிக்கஸ்ட் ஃபாரின் பாலிசி சேலஞ்சு ஃபார் மோடி கவர்மெண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ தியாக பேசும்போது ஸ்ரீலங்காவில் நடந்ததை கூட சொன்னார் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பட் அதை விட இது பல மடங்கு மோசமான ஒரு சவால்னு நான் பார்க்குறேன் இது இப்போ வெறும் வே வேலை வாய்ப்பு அந்த ரிசர்வேஷனுக்காக இடஒதுக்கீட்டுக்காக நடந்தது கிடையாது அது ஜஸ்ட் அவர் சொன்ன மாதிரி ஒரு தான் பல ஆண்டுகளாக அங்கே வந்து உள்ள மிகப்பெரிய அளவில் அந்த நிர்வாக சீர்கேடுகள் மோசடி அந்த எலெக்ஷனே வந்து ரிக்டு அது எல்லாத்தையும் விட முக்கியமாக வந்து ஜனநாயகம் வந்து அப்பட்டமான படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது மீடியா ஃப்ரீடம்ன்றது கம்ப்ளீட்லி அங்கே ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளை பிரியன்ஸ் நம்ம டிஜிட்டல் இதில் வந்து ஸோ எங்கெல்லாம் ஆப்சன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஜனநாயகம் எங்கெல்லாம் வந்து மறுக்கப்படுகிறதோ ஏதாவது ஒரு ரூபத்தில் பஞ்சம் பட்டினி இராணுவ புரட்சி இவையெல்லாம் வெடித்து செதுவாங்க அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்கணும் புவிசார் விசார அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக அவங்க இருக்காங்கன்னு அவங்க ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா வந்து ஷீஸ் ஆன் த ராங் சைட் ஆஃப் த யூஎஸ் அவங்க ஷேக் ஹசீனா அவங்க ப்ரோ சைனா பாலிசி எடுக்கிறாங்கன்றது பட் இன்ட்ரெஸ்டிங்லி வந்து அவங்க மோடி கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட ரொம்ப சாஃப்ட் கார்னரில் இருந்திருக்காங்க கடந்த பத்தாண்டுகளாக மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு பங்களாதேஷ் கிட்டே கொடுத்துருக்கக்கூடிய அந்த நிறைய சலுகைகள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு ஹிந்து கோயில்கள் வந்து அங்கே கொளுத்தப்பட்டன டெஸ்ட்ராய் பண்ணாங்க குறிப்பாக வந்து அந்த ஆயுத பூஜா துர்கா பூஜா சமயத்தில் நடக்கிற கலவரங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல க கனடாவில் ஆஸ்திரேலியாவில் ஒரு இந்து கோயில் கூட இங்கே பொங்கி எழக்கூடிய மோடி அரசும் சங்க பரிவார அமைப்புகளும் வாயை திறக்கலை இத்தனைக்கும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து நிறையா உதவி கோரின பிறகு கூட வந்து மோடி கவர்மெண்ட் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா தே கேப்டு ஸ்டாக் சைலன்ஸ் அது ரொம்ப அன்யூஷுவல் அவங்க பாலிசி படி பார்த்திங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மொ இண்டியன் பாலிசி மேக்கர்ஸுக்கு வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் யுஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பாகிஸ்தானோட ரோல் கடந்த ஐம்பது ஐம்பத்த மூணு வருஷமாகவே அங்கே வந்து நீர் பூத்த நெருப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சிலையை உடைச்சதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனோட தொடர்ச்சியாக தான் நீங்கள் பார்க்கணும் ஆகவே பங்களாதேஷை வந்து ஒரு ஒரு நம்மளோட குட் புக்ஸில் வைக்கணுன்னு தான் மோடி கவர்மெண்ட்டு நினச்சிது நினச்சிக்கிட்டு இருக்குது எல்லா அண்டை நாடுகளோடனும் நமக்கு பிரச்சனை இருக்குது இப்போ ஸ்ரீலங்காவோடய பிரச்சனை நேபாளோட பிரச்சனை மால்தீவ்ஸ் குட்டி நாடோட பிரச்சனை பாகிஸ்தானோட பிரச்சனை ரெண்டு நாடுகளோட ஓரளவு சுமூக உறவுன்னா பூட்டான் அண்ட் பங்களாதேஷ் அதில் பங்களாதேஷ் வந்து நமக்கு வெஸ்ட் பெங்காலோட நமக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி உறவு அது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பார்க்கலாம் இன்ஃபேக்ட் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு பிரச்சனை கூட மம்தா பானர்ஜி கூட சொன்னாங்க அந்த ஆற்று நீர் ப பங்கீடு அந்த தீஸ்தா வாட்ரு வாட்ரு இதில் வந்து எங்களை கேட்காம மோடி கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் போடக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க என் வி ஆர் ஆல்சோ ஸ்டேக் ஹோல்டர்ன்னு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்தியாவுக்கு வந்து பங்களாதேஷோட இருந்துகிட்டு இருக்குது இந்த டெவலப்மெண்ட் விஜயன் என்னை பொறுத்த வரைக்கும் டு மை நாலேஜ் இது வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் ஏன்னா அங்கே வந்து இவர் சொன்னார் பெரிய தேர்ட்டி டூ மில்லியன் அன்எம்ப்ளாய்டு யூத் அது வந்து ஒரு பேர்னிங் இஷ்யூ அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் அங்கே பெரிய அளவில் கால் ஒன்றி இருக்காங்க மோடி கவர்மெண்ட் வந்து அவங்க அதை எப்படியாவது அவங்க எவ்வளோ தவறுகள் பண்ணாலுமே வந்து அவங்கள அவங்க அவங்கக்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் இருக்காங்க இன்றைக்கி அவங்க முதல்ல இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இப்போ லண்டனுக்கு போகிறதுக்காக வந்திருக்காங்களா அல்லது பொலிட்டிக்கல் அசைலம் தேடி வந்திருக்காங்களா நமக்கு தெரியல இந்தியாவுக்கு வந்து ஒரு அண்டை நாட்டிலேருந்து இப்படி தப்பிச்சு வருதுன்றது அதோட மெசேஜ் அங்கே என்ன உள்ளே போவோம் பங்களாதேஷுக்கு உள்ளே அது என்ன மெசேஜ்ன்றது நம்ம பார்க்கணும் ரெண்டு முக்கியமான புள்ளின்றதுனால நீங்கள் சொல்கிறீங்க இப்போது மோடி அரசாங்கம் ஒரு மென்மையான போக்கை ஆனா ஆனால் இருப்பவர்கள் சொல்றாங்க ஹசீனா அவர்கள் இந்தியாவிடம் சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அதுதான் சிக்கலே அதுதான் கான் நான் சொல்கிறேன் நான் வந்து ஆன் ரெக்கார்டு நான் சொல்றது பங்களாதேஷ் மீடியாவை கோட் பண்ணி நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மட்டும் பத்து பன்னெண்டு இந்து கோயில்கள் வந்து அங்கே தகர்க்கப்பட்டன ரிப்பீட்டடாக அங்கே வந்து துர்கா பூஜா சமயத்தில் கலவரம் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஹாட்லைனர் கூல் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அவங்க ஷேக் ஹசீனா பேசுகிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தை அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அந்த அம்மாவோட வார்த்தை அந்த ஸ்பீச்சை நான் கேட்டேன் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் தாக்கப்பட்டார்கள் என்றால் அதற்கான எதிர்வினை அண்டை நாடுகளில் இருக்காது என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இதெல்லாம் அவங்க பேசின பேச்சு பட் இங்கே ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ ஒருத்தர் கூட வாய் திறக்கல இது ரொம்ப அன்யூஷுவலான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இந்து கோயில்கள் அங்கே தகர்க்கப்பட்டனா அவங்க வெளிப்படையாகவே சொன்னாங்க உங்கள் நாட்டில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடந்ததுன்னா அதற்கான எதிர்வினை மற்ற நாடுகளிலும் இருக்கும்னு பட் இந்தியா வந்து சைலண்டாக தான் இருந்தது ஏன்னா நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அங்கே வந்து அமெரிக்கா ஒரு பக்கம்னா சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னொரு பக்கம் இருக்குது பாகிஸ்தானோட ரோல் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது இதில் வந்து இவங்க நமக்கு சேஃபர் பெட் ஷேக் ஹசீனான்னு தான் மோடி கவர்மெண்ட் நினைக்குது இன்னைக்கு அது இல்லை தான் நான் முதல்ல சொன்னேன் இது மோடி பத்து வருஷம் மோடி கவர்மெண்ட்ல திகஸஸ்ட் சேலஞ்ச் மணி இப்போது இப்படி ஒரு கலர்ச்சி நடக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய நாடு ஒன்று இங்க சீனா இந்தியா உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அங்கே அமெரிக்கா கவனிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா தனக்கு ஆதரவாக இருக்கிற ஹசீனாவின் ஆட்சியை காப்பாற்ற இந்தியா முயற்சித்திருக்கும் இல்லையா கண்டிப்பா முயற்சித்திருப்பாங்க அது தோத்து போயிருக்குது அவ்வளோ சீக்கிரம் இந்த இந்தியன் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்டோட ஃபாரின் பாலிசியை கடந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக பத்து ஆண்டுகளாக நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ரீமாக போயிருப்பாங்க ஆனால் இவங்களால் முடியல அதுதான் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ அஜித் டோவல் போய் அவங்கள பார்க்குறாரு ஸோ ரொம்ப சீரியஸான டெவலப்மெண்ட்டுங்க இன்னொரு நாட்டோட பிரதம மந்திரி உயிருக்கு பயந்து தப்பித்து வராங்க அண்டை நாட்டுக்கு வராங்கன்னும் பொழுது பக்கத்தில் இருக்க பிக்கஸ்ட் கண்ட்ரி நம்மளுடைய இந்தியாவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் போய் பார்க்குறாருனா அது உணர்த்தக்கூடிய செய்தி என்பது பெரிய விஷயம் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த புவிசார் அரசியல் ஜியோ பாலிடிக்ஸில் நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன் இட்ஸ் த பிக்கஸ்ட் ஃபார் மோடி கவர்மெண்ட் பிஎஸ்எஃப்ஓட டிஜிஐயையும் ஸ்பெஷல் டிஜிஐயையும் நாலு நாளைக்கு முன்னால் திடீர்னு பேரண்ட் கேட்ருக்கு மோடி கவர்மெண்ட் மாற்றுது ஏன்னா அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இவங்களால் சமாளிக்கவே முடியல என்னென்னமோ நடக்குது அங்கே என்ன செய்தியை சொல்லுது அப்போ இந்த கிளர்ச்சி இந்தியாவுக்கு என்ன செய்தியை சொல்கிற இது ரெண்டு விதமாக பார்க்கணும் நீங்கள் வந்து இப்போ தியாகம் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகளை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா இங்கே தான் போய் முடியுன்றது அது ஒரு செய்தி ரெண்டாவது பார்க்க வேண்டியது இமீடியட்டாக நீங்கள் இம்மிடியேட் பார்வையில் பார்க்குறீங்கன்னா வந்து டெமோக்ரஸி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நமக்கு ஐ மீன் இந்தியன் ஃபாரின் பாலிசிக்கு வந்து இது வந்து இவங்க அதிகப்படியான சிக்கல் உங்களுக்கு உருவாகுது நீங்கள் ஒரு பக்கம் யுஎஸ்சியும் மேனேஜ் பண்ணணும் இன்னொரு பக்கம் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸையும் மேனேஜ் பண்ணணும் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல நமக்கு